நம்மில் ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு பிசியில் ஒரே ஓஎஸ் பயன்படுத்துவாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் போட் மற்றும் மல்டி போட் பண்ணி யூஸ் இருப்பாங்க அப்படி பயன்படுத்துவர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மல்டி ஒயஸ் பயன்படுத்துவதனால் வரக்கூடிய நன்மைகள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இது போல டெக்க அப்டேட்லுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மல்டிபூட் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவதனால் வரக்கூடிய நன்மையை பார்ப்பதற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை மற்றும் முதலில் பார்த்துவிடலாம் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீங்கள் மல்டி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கும் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சிங்கிள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக அதனுடைய செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் மல்டி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கூட மேனுவலாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பார்ட்டிஷனே தெரியாமல் டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் நம்முடைய ஃபைல் எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரக்கூடிய சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூஏஃபை மோட்டில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் மல்டி பூட் டுவல் பூட் இன்ஸ்டால் பண்ணும்போது அதனுடைய கிராப் பூட்டிலோட இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பிசியில் மல்டி ஓஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரைமரியாக இருக்கக்கூடிய ஆர்ட் டிஸ்கில் தான் நம்மளால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் நீங்கள் அப்படியே அந்த ஆர்ட் டிஸ்கில் பல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது டூல் பூட் மற்றும் மல்டி பூட் பயன்படுத்தும் போது வரக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் இது தான் கிராப் பூட் லோடர் எரர் தான் இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விண்டோஸ் மற்றும் லெனக்ஸை பயன்படுத்தும் போது மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா லெனக்ஸில் ஏற்படக்கூடிய ஓஎஸ் கரெக்டினால் இந்த ப்ராப்ளம் வரும் இதன் மூலமாக நம்மளால் அடுத்த ஓஎஸ்ஸை பயன்படுத்த முடியாது அதாவது நீங்கள் லெனக்ஸ் ஓஎஸ்ஸை டிஃபால்ட் பூட் லோடராக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லெனக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மற்றும் நம்மளால் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய விண்டோஸ் வோயஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இந்த டோல் போட் மற்றும் மல்டி பூட்டில் இருக்கும் மல்டி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவதனால் வரக்கூடிய குறைகள் கொஞ்சம் இருந்தாலும் இதிலையும் ஒரு சில நன்மைகள் நமக்கு இருக்குது அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் தாங்க நம்ம ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான செலவுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பிசியை பயன்படுத்தி மல்டி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவதனால் நமக்கு பணம் கொஞ்சம் மிச்சமாகும் இதன் மூலமாக ஒரு ஓஎஸ்லேருந்து மற்றொரு ஓஎஸ் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு செவன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க எயிட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இல்லை அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு சாஃப்ட்வேரை மற்ற ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய பிசியாக பவராக பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்டரி ஓஎஸ் பூட் பண்ண முடியும் இந்த ஒரு முக்கியமான மேஜரான ரீசன்காகவே தான் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஆமாங்க நம்மளால் மல்டி அதாவது வெவ்வேறு விதமான ஓஎஸ்ஸை ஒரே சிஸ்டமில் பயன்படுத்த முடியும் இதன் மூலமாக நம்மளால் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக லேர்ன் பண்ண முடியும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் மல்டி ஒஎஸ்சில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பெனிஃபிட்டான ஒன்றாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன குறைகள் மற்றும் நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் மேலும் இது போல் டெக் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி